நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்த பாட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட்டில் உன்னி தான் நான் சொல்லுவேன். உன்னியோட வாய்ஸ், அது எஸ்பெஷலி அந்த டைமில் அது வந்த உடனே இட் வாஸ் சம்திங் எல்ஸ். அது வேற ஒரு அந்த ஸ்டைல், ஸ்டைல் ஆஃப் சிங்கிங். எப்போதுமே நான் ஐடென்டிட்டின்னு சொல்கிறது அதுதான், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கான் நான். சடனாக உன்னி மாதிரி இருந்தது அப்படியே. இது வரைக்கும் அந்த மாதிரி தோணுனதில்லை, நீங்கள் மற்ற பாட்டெலாம் பாடினதும். பட் நல்ல ஒரு மியூசிக்கல் ஃபியூச்சர் இருக்கும் உனக்கு. தேங்க்யூ சார். சரத் சந்தோஷ், நீங்கள் பாடி அதை கேட்கும்போது எனக்கு உண்மையிலேயே உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ் முழுமையாக நீங்கள் உள்ளே வாங்கிட்டு ஒரு ஜூனியர் உன்னிகிருஷ்ணன் பாடின மாதிரியே எனக்கு தோணுச்சு. எனக்கு அப்படியே அந்த 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 அவர் வாய்ஸே டைமென்ஷன் கேட்குற மாதிரி, ஆனால் கொஞ்சம் ஜூனியர் அது இருந்தது. அதனால தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி நீங்கள் இந்த பாட்டு பாடினது. நான் பாடின பாட்டு அதெல்லாம் சரி, பட் இன்னொருத்தர் அது பாடும்போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், நான் என்ன பார்ப்பேன்னா அதிலேருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளை நம்ம எடுத்துக்க முடியுமா இன்னொருத்தர் பாடுறதுலேருந்து. ஏன்னா இட்ஸ் யுவர் வேர்ஷன், யுவர் வாய்ஸ், யுவர் சங்கதீஸ், யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சாங். நீங்கள் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பாடியிருக்கீங்க, ஸோ அதிலேருந்து எனக்கு கற்றுக்கலாமே. என் குரு எப்போவுமே சொல்லுவார், டாக்டர் எஸ் ராமநாதன், சச் அ செல்ஃப்லெஸ் ஹியூமன் பீயிங், இஸ் லைக் அ செயின்ட். அவர் எல்லா ஒரு குழந்தை பாடின கூட அவர் போய் கேட்பார். இல்சே அந்த குழந்தை பாடுறதுலேயும் ஏதாவது ஒன்று நம்ம கற்றுக்கலாம் உன்னி. எல்லாத்துலேயும் ஒரு பியூட்டி இருக்கும், எல்லாத்துலேயும் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அது மாதிரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. சரத், டிஎல் மகராஜன் சார் கிட்டேருந்து ஒரு கிஸ், ஒரு ஹக் அண்ட் ஜூனியர் உன்னிகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட். What more do you want? Or big round of applause. I think enga ellarium vida romba sandoshama okandirukkaradhu ungalaoda amma anga, right? Eppadi irundhathu ma andha dedication ungalku? Enakku vaarthaiye varamaattendrathu romba romba sandoshama irukku, romba perumaiya irukku. Enakku indha alavukku varuma nenikkala nane enna school la irukche classical la join pannalanu solittu aasim pannam pona 2 days continuous ore alugana avanda enakku vaanda enakku paattu vaanda onnu vaanda nu போகிற டைம் சரியாக போய் ஓஞ்சின்றோம் அவளை போய் ரூமில் போய் நான் தேடி தேடி பிடிச்சின்னு ஆஜி பண்ணோம் கிளாஸ்க்கு. ஸோ அந்த டீச்சர் ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு நான் சொன்னதை நீ கேளு போகிறோம், நீ ஆற்றுக்கு போய் ஒன்றும் ப்ராக்டிஸ்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம், டெய்லி வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி அவனுக்கு தினம் போச்சாலும் ஒரு 1 week 10 days அப்படி அழுதுகிட்டே தான் வருவான் கிளாஸ்க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக அவனுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் அதில் போனான், எல்லாத்துலேயும் அவன் ப்ரைஸ் வாங்கினான். ஸோ அதனால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆச்சு எல்லாமே. வெரி நைஸ், ஸோ லவ்லி டு ஹியர் யட் அனதர் சப்போர்ட்டிவ் பேரண்ட். ஆனால் உங்களுக்கு வந்து இசையை தவிர சரத்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? இது பண்ணாலும் ஒரு டெடிக்கேஷனோடு பண்ணுவான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டானாக்கா ஆத்துல சரத் இருக்கானாக்கா அங்கே ஸ்ருதி பாக்ஸாவது நடந்துட்டு இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு மியூசிக்காவது நடந்துட்டு இருக்கோம். வெரி நைஸ். சரி, உங்க சேலஞ்ச் இந்த வீக்ல நீங்க பாட போறீங்களா, இல்ல சரத் பத்தி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்ல போறீங்களா? ஒரு 2 லைன் பாடுறேன். கோ ஃபார் இட். தாழழா பூ முடிச்சி தடம் பார்த்து நடந்து வந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, தாழையாம் பூ முடிச்சி தலை பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா, ஏ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, தன்னான நானன தன்னான தானான தன்னான தானான sweet